வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிட்டு இருக்கக்கூடிய நம்ம பாரதி கண்ணம்மா சீரியல் பற்றி தான். ஸோ பாரதி கண்ணம்மா சீரியலில் பார்த்தீங்கன்னா, ரோஷினி அவங்க விலகினது எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்குது. ஸோ அந்த சீரியலில் பார்க்குறாங்க அப்படின்னா அது கண்ணம்மா கேரக்டருக்காக மட்டும்தான். ஸோ அந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாட்களாக வந்து கண்ணம்மா அப்படின்ற ஒரு கேரக்டரில் ரோஷினி அவங்க மக்களுடைய மனதில் ஒரு நீங்காத இடத்தையும் பிடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க இந்த சீரியலை விட்டு விலகினது யாருக்குமே வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த நிலையில் அவங்களுடைய இடத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போது புதுசாக ஒரு கேரக்டர் வந்திருக்காங்க. ஸோ இனிமேல் இவங்களுடைய கேரக்டர் பார்த்தீங்கன்னா, இனிமேல் இவங்களுடைய கேரக்டரில் விஜயவான வினுஷா தேவி தான் பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டரில் இனிமேல் கண்ணம்மா கேரக்டரில் நடிக்க போகிறாங்க. ஸோ இது வரைக்கும் வந்து கண்ணம்மா வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணீங்களோ அந்தளவுக்கு இனிமேல் இவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுவீங்களா அப்படின்றது தெரியல. ஸோ கண்டிப்பாக அவங்களோட இடத்த யாராலையும் ஃபுல்ஃபில் பண்ணவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் கடைசி நாள் பார்த்தீங்கன்னா, நம்ம வெள்ளிக்கிழமை வந்து கண்ணம்மா வந்து அவங்க வந்து ரோஷினி அவங்க வெளியில் போகும் பொழுது கடைசி நாள் ஷூட்டிங்கில் பார்த்தீங்கன்னா, அவங்க கூட நிறைய அதாவது செட்டில் இருக்க ஒவ்வொருத்தருமே அவங்களுக்கு கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணி அவங்கள வந்து ரொம்பவே ஹாப்பியாக வந்து அனுப்பி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் பார்த்தீங்கன்னா, நம்ம பாரதியவர்களும் அதில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஃபேமிலியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுது அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சீனே வந்து வெளியாச்சு. ஸோ அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் புது கண்ணம்மா வந்திருக்காங்க. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ப்ரொமோ கூட வெளியிட்டு இருக்காங்க. அந்த ப்ரொமோவில் கண்டிப்பாக அவங்கள எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். யாருக்கெல்லாம் அவங்கள பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்டில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அது மட்டும் இல்லாமல் கண்ணம்மா கேரக்டர் ரோஷினி அவங்கள எந்த அளவுக்கு நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்றதையும் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.